Hi, hello, this is Vino from நாகநாடு பேரு. நான் பேசுறது கேட்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து காலையில் மோகா எப்பயுமே ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்சு கொண்டு போவாங்க, நானும் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து எறா குழம்பும் உருளைக்கிழங்கு போட்டு எறா குழம்பும் ப்ளஸ் சாதமும் காலையிலக்கு மதியத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வந்து அவர் அவசர அவசரமாக கிளம்பும்போது லேட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா சாப்பாடு எதிர்பார்க்க மாட்டார், ரொம்ப டென்ஷனாகி திட்டிட்டு போயிடுவார். ஸோ அதை வச்சு இன்றைக்கி பிளான் பண்ணலாம். பயமாக இருக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாருன்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அதுக்குள்ளே போயிட்டு கேமராவை செட் பண்ணணும், வாய்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். எனக்கே ஃபஸ்ட்டு ப்ராங்க் பண்ணுறதுனால ஒரே ஜாலியாக இருக்குது. என்ன பண்ணுறேன் மோகா? நேற்று மாதிரின்னா டெய்லியுமா லேட் பண்ணுறேன், பசங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும். கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தானே? நீங்கள் எழுந்துக்கிறீங்க, ஜாப் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, டைம் ஆச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, நானும் எவ்வளோ வேலை தான் செய்யறது. காலையில இருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். இப்ப வெயிட் பண்ணனா சாப்பாடு இல்லாமலே போயிடுவீங்களா? என்னங்க இப்ப என்ன சாப்பாடு செஞ்ச? இப்ப நானா மொத்த சாப்பாடே சாப்பிடுறேன், தேவலாம கோவப்படுறீங்க? 9:30 மணி உள்ள இருக்கணும். நான் சும்மா நீ என்ன வெயிட் பண்ணுங்க சொல்றேன். நீ கட்ட முடிஞ்சா கட்டிலாம் விட்டு நான் வெளியே சாப்பிடுறேன். ஆனா உன வெளியே சாப்பிட்டுக்கிற வெளியே சாப்பிட்டுக்கிறேன்றீங்க, நீங்க சம்பாதிக்கிறேன்றதுனால இப்படி பேசுறீங்களா? வெளியில சாப்பிட்டுக்கிறேன், என்கிட்ட காசு இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா என்ன போகுது உங்களுக்கு? என்னால பண்ண முடிஞ்சா பண்ணனா, இப்ப நான் பண்ணாம வேற யார் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு? ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் மாமா நான் கட்டிடுறேன், டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துக்குள்ள ஆயிடும். நானும் டெய்லிமா லேட் பண்ணுறேன், எனக்கோ ஒரு நாள் தானே லேட் ஆகுது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. டெய்லியும் லேட் ஆனால் பரவாயில்ல, நீங்கள் கோவப்படுறது நியாயம். அது என்ன, நீங்க சாப்பிடுங்க, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், ஏன் அந்த மாதிரி பேசுற? இப்பனா நீ உன்னை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நானும் ஆனி பேபின்னு உட்காந்து சாப்பிட்டு இருக்கோமா, செஞ்சு வச்சு சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு விட்டுறாள். பசங்க தூக்கி இதுக்கு வர எங்க போடுறதுனே தெரியல, நான் வர இதுக்கு வந்துட்டு வாங்கிட்டு கிடக்குறேன். மோகா நம்ம பேசிட்டே இருக்கணும், ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள ஆயிடும். நீ வாங்கிட்டே பேசினா இப்படி தானே நீ பண்ண மாட்டேன். நான் பேச மாட்டேன், கொஞ்ச நேரம் உட்காரன்னா நீ அவசரப்படுற உட்கார, கொஞ்சம் டைம் ஆகுது. ஒன்பது ஆச்சு, ஒன்பது மணி ஒன்பது இருங்க உட்காருங்க, தம்பி வேற ஏன் உட்காருங்க. இருமுகா 5 நிமிஷம் உட்கார. ஏ டைம் ஆகுது, நான் இருங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு தெரியாது, சாப்பிட்டு போ, சாப்பிட்டா எப்படி போவ? வாணம் தேசிஞ்சு தேசிஞ்சு போனா அது சரி. இது சாப்பாடு கட்டி இது கட்டி நான் கட்டி என்ன காண்டாது எனக்கு தேசிஞ்சு நான் உட்றேன். இவர் ஹெல்மெட் போடு, திச்சாலும் திட்ற இங்க வாயா. உனக்கு ஒருத்தன டென்ஷன் ஏத்தி திட்டுறதா உனக்கு வேலை? உனக்கு நான் டென்ஷன் ஏத்துற கைய விடு. இது தேசிஞ்சு ஏன் அப்படி லூஸ் மாதிரி
போறேன் ஃபர்ஸ்ட் உட்கார நான் சொல்றது கேளு ஒரு வேளை சாப்பாடு பாரு ஏன் போயிட்டே இருக்கற ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா சாப்பாடு வாணா 10 நிமிஷமா வாணா நான் டெய்லி மாவ லேட் பண்றேன் என்னக்கு ஒரு நாள் லேட் பண்றதுக்கு மா லூஸ் மாதிரி பேசினா எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன் ஒரு 2 நிமிஷம் வெயிட் 2 நிமிஷம் வெயிட் பண்ணு மாமா நீ போய் கட்டு அதெல்லாம் பண்ணு நீ போ தயவு செஞ்சு சாவடிங்க எல்லாம் இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் போல இருக்கு 10 நிமிஷம் ஆகும் தின்னுங்க நீங்க இல்லங்க சாப்பாடு கொஞ்சம் வேற வேறயா இருக்கு ஒன்னு போட்டா ஆகும்ங்க ஒரு நீ யாரை விடுன்னு சொல்லிட்டு நான் மாரி கோவப்படாத மாரி கோவப்படாம எனக்கு கஷ்டமா இருக்காதா ஒரு நாள் சாப்பாடு செய்யறேன்னா சாப்பாடு செய்யறேன்னு சொல்ல முடியாது சாப்பாடு கொஞ்ச நேரம் தான் இப்படிதான் கோவப்படுவியா குழம்பு மட்டும் கட்டி கொடுக்குறீங்களா நீ யாரை விடுன்னு சொல்லிட்டு நான் என்ன பேச வராது தான் குழம்பு மட்டும் கட்டி கொடுக்குற எடுத்துட்டு போறீங்களா எறா குழம்புங்க டேஸ்டா இருக்கும் ஏங்க உங்களுக்கு பிடிக்கும்ல எறா குழம்பு ஏங்க ஏங்க குழம்பு மட்டும் டபுள் ஊற்றி எடுத்துட்டு போறீங்களா ஏங்க கிளம்பிட்டுன்னு சொல்றேன் என்னன்னு கிளம்ப சொல்றேன் நான் ஆபீஸ்க்கு வரேன் தலைவடி கிளம்பிடுறேன் வீட்டுல இருக்க போறேன் ஏங்க டைம் பண்ண பயிர் விடுறேன் நீங்க சாப்பாடு செய்து பொண்டாட்டி குழம்பு மட்டும் செஞ்சா குழம்பு மட்டும் குடிச்சுட்டு போற டைம் டென்ஷன் போக வா வா
சும்மா எல்லாரும் யூடியூப் யூடியூப்ல சாவடி எதை பார்த்தாலும் ஒரு ஃபங்ஷன் போனா யூடியூப் ஒரு கடைக்கு போனா லாக் எல்லாரும் பண்ணி நம்ம வெப்பேத்துக்கு அழகாதா சம்மட காண்டே இருக்கு. இங்க இருக்கு அண்ணா உன்ன அதே டென்ஷனா வச்சிருக்கீங்க. எங்க வரணும் டைம் ஆகுது நீங்க சாப்பாடுல செஞ்சாச்சு நீ செஞ்சு எல்லாரும் இரு கட்டி குடுனா இருக்கு இருங்க எல்லாரும் பிராங்க் பண்றாங்க நம்மளும் பண்ணலாமே நினைச்சேன் நல்லா பண்ணீங்க நீ கலம் போய் பண்ண போ டைம் ஆகுது. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி அதிகமாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாகவே எங்கள் வீட்டில் சண்டை வந்தாலும் அது மாதிரி சிரிச்சுட்டே இருப்பேன். மோக நான் சிரிக்க சிரிக்க இன்னும் ஒரு டென்ஷன் ஆவார். அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால தான். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.